டெய்லி பிரதமர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். முதல்ல இவர்கிட்ட தான் பேசுவாராம். யாரு மாண்பு எதிர்கட்சி தலைவர்கிட்ட தான் பேசுவாராம். டெய்லி பேசிடுவாராம். பேசிட்டு சீனா போர் தொடுக்க இருந்துச்சு, அந்த போர் தொடுக்கிற அன்னைக்கு ஏன்ட்டு தான் காலையில் முதல்ல வெள்ளன பேசினாரு. பேசிட்டு ஏன்னா இவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். கேட்டிருக்கார் பாரத பிரதமர் மோடிஜி போய் இவர்கிட்ட பேசுறாருன்னா என்ன பேசுற? ஒரு எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் 32 பேர் நீ அனுப்பி வச்சுட்ட அடிப்படையில் ஒரு மரியாதைக்காக பேசுறாருன்னா என்கிட்ட தான் பேசுவார், அப்புறம் தான் மற்றவங்கிட்ட தான் பேசுவார் அப்படின்னு சொல்றார். ஆக எதை பேசுவதுன்றே ஒன்றும் தெரியல. சரி ஒரு குண்டியில் வைக்கிறேன், குண்டியில் மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்கிறேன், எல்லா மனுவெல்லாம் என்கிட்ட கொடுங்க, 100 நாளில் தீர்த்துறேன். 100 நாளில் எப்படி தீர்ப்பீங்க? பிரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள்? தொகுதி தொகுதியாக போகிறேன். அது பிரித்து ஒரு மனு ஒரு முதலமைச்சராக வர்றவருக்கு வந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையை பிரித்து அது என்ன கேட்டிருக்காரு என்பதை அந்த துறைக்கு உடைய செக்ரட்டரிக்கு அனுப்பணும். செக்ரட்டரி அந்த செக்ஷனுக்கு போய் செக்ஷனில் இருந்து அப்புறம் பிரித்து அது அங்கேருந்து அந்த அமைச்சர் யார் இருக்கார் அவருடைய ஒப்புதலோடு. சரி ஒரு எதிர்கட்சி தலைவர் நீ ஊர் ஊரா கிராமம் கிராமமா போனாரு, கோரிக்கை மனு பெற்றாரு, எங்க கொடுத்துருக்கீங்க? எல்லாம் வச்சிருக்காரு. இவர் வந்த பிறகு என்னைக்கு அத்தைக்கு என்னைக்கிடா மீசம் முளைக்கிறது, நீ என்னைக்கிடா அது பண்றது? நாட்டில் காகிதப்பூ கூட மலர்ந்துடும், காகிதப்பூ கூட மணக்கும் மலர்ந்துடும். ஆனால் திமுக என்ற கட்சி நிச்சயமாக ஆட்சிக்கு வர மக்கள் தருக மாட்டாங்க. அதான் சொன்னாங்க வாட்சில் ஒழுங்க கரண்டே கொடுக்கலையப்பா. கரண்டை கொடுத்தீங்களா? உங்கள் பேர் ரவுடி பிள்ளைகளா? அந்த நீ முதல்ல மதுரைக்கு வந்தையா? வர முடிஞ்சதா? உனக்கு பாதுகாப்பு கொடுத்ததே அதிமுக ஆட்சி வந்த பிறகு தானே. நீ என்ன செஞ்சீங்க? ஏன்னா துறை என்னுடைய துறை. இன்னைக்கு நேற்று சகோதரி பேசுகிறாங்க, கனிமொழி சகோதரி வந்தாங்க, இங்கே கூட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்களா? பாங்கிட்டு இங்கிட்டு வரலையா? அங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க ரேஷன் கடையில் தவறு நடக்கும், ரேஷன் கடையில் தவறு நடக்காமல் இருக்காது. நாங்கள் தவறை களையிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோமா இல்லையா? ஸ்மார்ட் கார்டு திட்டம் கொண்டாந்துருக்குமா இல்லையா? பயோமெட்ரிக் கொடுத்துருக்குமா இல்லையா? சரி இந்த கொரோனா காலத்தில் அனைவருக்கும் போய் சேர்ந்துச்சா இல்லையாமா? வாங்கினீங்களா இல்லையாமா? அரிசி பருப்பு சமையல் பொருள் வந்துச்சா இல்லையாமா? பொங்கல் பரிசு வாங்கினீங்களா இல்லையாமா? 2,08,00,000 பேருங்க, 2,07,00,000. அவருக்கு தமிழ் தெரியாது, சட்டமன்ற இதில் இங்கிலீஷ் தான் பேசுவார். எல்லா பேரும் இங்கிலீஷ் தான், அவர் இங்கிலீஷ் தான் பேசுவார். ஏன்னா எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்படி பாருங்க, ஏன்னா மதுரைக்கு கிடைச்சிட்டு மதுரைக்கு பாருங்க எப்படிப்பட்ட பயம் போய் திமுக வழி சட்டம் திரு ஒரு திராவிட இயக்கத்தில் அதுவும் மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மா மதுரையில் அது இந்த மத்திய தொகுதியில் போய் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், ஆங்கிலம்தான் எனக்கு தெரியும் சொல்கிற ஒரு தக்குறிப்பையில் போய் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த கொரோனா காலத்தில் அவை மூடி படுத்துக்கிட்டான். டிஜிட்டலாக தான் பேசுவார். ஒரு போகிற ஹை இங்கிலாந்து யுஎஸில் இருந்தவர் ஏண்டா இப்படி வந்து கழுத்த இருக்கிறீங்க? புது வாழ்க்கைக்கு வந்துட்டா, புது வாழ்க்கைக்கு வந்தால் மாலையும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும், ஏச்சும் கிடைக்கும், பேச்சும் கிடைக்கும், கல்லறியும் கிடைக்கும். இதெல்லாம் வாங்குறவன் தான் புது வாழ்க்கைக்கு வரணும். உயிருக்கு பயந்து நீ இருந்தீங்கன்னா நாங்களாம் கொரோனா காலத்தில் வந்ததான் செஞ்சோம், வந்து பணியாற்றினோம்ல, எங்கள் முதலமைச்சர் பணியாற்றினார்ல. உயிர் உங்களுக்கு அவ்வளவு முக்கியம்டா, நீ எதுக்கு வர்ற மயிறு? இன்னைக்கு அதை காட்டிலும் நம்ம அக்கா சொல்றாங்க, நேற்று உங்களுடைய என் தொகுதியில் போய் பேசிட்டு நம்ம மதுரை விஞ்ஞானி இருக்கார்ல, விஞ்ஞானி யாரு? நான் வைகையில் தெருமாக்குள் போட்டார்ல அவரு அப்படின்னு என்னை சொல்லிட்டு என்னை சொல்லி சொல்றாங்க. நான் எதுக்காக போட்டேன்? நானாக போய் போட்டேன், நானாக போய் தெருமாக்குள் போகணும். அதிகாரி போடுறான், கூட்டிகிட்டு போகிறான் ஒரு அமைச்சரை, அமைதியாரி அந்த திட்டத்தை சொல்கிறான். எனக்கு மதுரை மக்கள் திரு சித்திரத்தில்லா வருகிறது, 10,00,000 பேர், 7,00,000 பேர், 8,00,000 பேர் வருவாங்க. குடிநீர் பற்றாக்குறை 17 அடி தான் இருக்குது, அதில் 10 அடி, 8 அடி, 9 அடி வரைக்கும் சேர் இருக்குது, மீது 6, 8 அடி தானே இருக்குது. 8 அடி இருக்கும்போது எப்பயாச்சும் அந்த வெயில் வாட்டி விதைக்கிறது,
எப்படி அந்த மக்களுக்கு தண்ணி கிடைக்கணுமே அப்படின்னு நாங்க வறட்சி நிவாரணம் குறித்து கலெக்டர் பேசுறாரு. கலெக்டர் சொல்றாரு, ஒரு பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை முதன்மை அதிகாரி சொல்றாரு, சார் இது போட்டா இந்த மாதிரி நாங்க போறோம் சார், நாங்க செஞ்சிருக்கோம், இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா நமக்கு இந்த எவாப்ரேஷன் குறையும், சூரிய ஒளி தாக்கம் குறையும் சொல்றாரு. சரி நாங்க பார்க்க போறோம். இதுதானே நடக்குற எல்லா அமைச்சரும் யாரா இருந்தாலும் அப்படிதான் கூட்டிட்டு போவாங்க. நாங்க சொல்லியா, நானா சொன்னேன் இந்த மாதிரி. இது கூட சகோதரி திகார் புகழ் திகார் போலீஸ் சகோதரிக்கு கனிமொழிக்கு தெரியல. எப்படி பேசுறாங்க, எதை பேசணும் எதை பேசணும். ரேஷன் கடையில் பொருள் கிடைக்கல, ரேஷன் கடையில் பொருள் கிடைக்கலையாமா? முன்னாலே திமுக காட்சியை காட்டில இப்ப கொடுக்குறாங்களா இல்லையா? நல்ல பொருளா கொடுப்போம், தரமான பொருள் அம்மா அதைத்தான் கொடுப்பாங்க. உரியவருக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் கார்டு கொண்டாந்துட்டோம். இன்னைக்கு கூட இப்ப என்ன தெரியுங்களா, என்னுடைய நான் 10 ஆண்டுகள் நான் ஒருத்தன் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இந்தியா சுதந்திரம் பெற்றதுல நான் ஒருத்தன் தான் இருந்திருக்கேன், வேற யாரும் கிடையாது. 2 வருஷம் 1 வருஷம் தான் இருப்பாங்க எல்லா மாநிலத்திலும் அதுதான். அமைச்சர்னா வேற எதிர்பார்ப்பாங்க, அப்படி எதிர்பார்க்கறவங்களும் இந்த துறை கிடையாது. ஏழைமலைகளுக்கு உதவி பண்றதுதான் அந்த துறை. கையை வச்சா போச்சு, அசிங்கமா போ, ஆசைப்பட்டா போச்சு, முதலுக்கே மோசமாயிடும். இன்னைக்கு அந்த துறையில் இருக்கிற உங்க காலத்தில் ரயிலில் கடத்தினாங்க, கப்பலில் கூட அரிசியை கடத்தினாங்க, இன்னைக்கு கடத்த முடியுதா? மக்கள் வேணான்னு விற்பாங்க. எங்க கொரோனா காலத்தில் 4 பேருக்கு 60 கிலோ அரிசி கொடுத்தோமே, ஒரு குடும்பத்துக்கு 60 கிலோ அரிசி போதும் போதுன்ற அளவுக்கு உதவி பண்ணமே.